கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மே பூதம் தப்போனிதி. மாமாக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அது வந்து குருநாதர் மாமாவோட பூரண அனுகிரகம்தான். என்ன எதை சொல்றது, கூடவே இருக்கார் குருநாதர் எப்போதுமே. மாமா எப்போதும் சொல்லுவான், அதனால இந்த ஸ்ரத்தை வேணும் ஸ்ரத்தை வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பான் மாமா. அது வந்து கூடவே இருக்கார் குருநாதர். ஒரு பெரிய ஒரு இது சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட பொண்ணோட தான் நான் சொல்லுவேன். பொண்ணு வந்து காலேஜ் படிக்கும்போது அவள் வந்து அவளோட இதில் வந்து ஒரு பெயிண்டிங் அது ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது அவள் காலேஜில். வேற ஒரு பொண்ணு ஓட்டின்னு இருந்தா வண்டி, என் பொண்ணு பின்னாடி உக்காந்து போயின்னு இருந்தா கிரீம்ஸ் ரோட்ல மவுண்ட் ரோட் போகும்போது என்னாச்சு, ஒரு ஆட்டோக்காரன் வந்து அடிச்சிட்டான். அடித்த உடனே இட் வாஸ் அ சண்டே, அதனால என்னாச்சு, இப்போ ரோடு காலியாக இருந்ததுனால என் பொண்ணு வந்து ரோட் சைடில் விழுந்துட்டா, ஓட்டின பொண்ணு வந்து பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் விழுந்துட்டான். சரி விழுந்துட்டான், விழுந்த உடனே என்னாச்சு, எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்ணுறான். என் பொண்ணு வந்து ஜீன்ஸ் போட்டுருந்தா எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த பிக்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப இதுவாக இருக்கும் இது. எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஒரு ஆட்டோ வந்து நேர அந்த ஃப்ரண்ட் அந்த இது இருக்கு இல்லையா ஹெட்லைட்டு, அது வந்து அடித்து அந்த சைடில் வந்து கண்ணாடி இருக்கும் இல்லையா, அது வந்து அவளோட அந்த பயத்தை அந்த இது கிட்ட அந்த ஜீன்ஸ் கிட்ட மாட்டி அவளை தர தரன்னு இழுத்துன்னு போய் அந்த ஆட்டோ அவள் மேலேயே கமிழ்ந்து இழுத்து, எல்லாமே வாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் எல்லாமே நடந்து விடுத்து. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ அப்படியே கமிழ்ந்து எடுத்து நிறுத்திவிட்டா இந்த ஓட்டின பொண்ணு வந்து ஐயோ லாவண்யா அப்படின்னு பார்த்துட்டு அவள் மயங்கி விழுந்துட்டான். என் பொண்ணு இல்லை போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணா, உடனே யாரும் அந்த சண்டேங்கிறதுனால கடைகள் எல்லாம் லீவு, நல்ல வேளை அந்த ஆட்டோ டிரைவரே என்ன பண்ணார், எல்லாத்தையுமா இது பண்ணி உடனே அப்போலோவில் எமர்ஜென்சியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணான். எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபோன் வந்த உடனே நான் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன், மாமா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுதான் பொண்ணுக்குன்னு. ஒன்றும் கவலைப்படாத, குருநாதர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். சரின்னு போனோம் நானும் எங்கள் ஆத்காரும் வண்டி எடுத்துகிட்டு. போனால் எமர்ஜென்சிக்குள்ளே போகிறோம், என் பொண்ணோட மூஞ்சி வந்து ஃபுட்பால் சைஸுக்கு இருந்தது, அந்த ஆட்டோ அடித்த வேகத்தில் ஃபுட்பால் சைஸுக்கு இருந்தது அவளோட மூஞ்சி. அந்த இதுலேயும் அவள் என்ன பண்ணுறா, அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த வண்டி ஓட்டின்னு வந்த பொண்ணு அவங்க இருக்கா பாருமா, அவள் ரொம்ப பயந்து போயிட்டா, நீ அவகிட்ட போய் நில்லுங்கிறான். எனக்கு அவளை பார்த்த உடனே அவளை பார்த்து அழுதேன்னாக்கா எங்க ஆத்கார் சொல்லிகிட்டே வந்தார், நீ அவளை பார்த்த உடனே அழாத, எதுவும் இது பண்ணாத, ஓவரா ரியாக்ட் பண்ணாதன்னு சொல்லிகிட்டே வர்றார். நான் பேசாம அப்படியே அவளை பார்த்து ஸ்தம்பிச்சு நின்று போயிட்டேன். மூஞ்சி அவ்வளோ பெருசா இருக்கு, கண்ணு எங்க இருக்கு தெரியல, இருந்தாலும் அவ என்ன சொல்றா, என் ஃப்ரெண்ட போய் பாருமா, நீ அவ பக்கத்துல நின்னுக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. எனக்கு உடம்பெல்லாம் என்ன வடவடவடன்னு வந்துட்டு நான் வெளியில வந்துட்டேன். வந்துட்டும் என்ன பண்ணேன், பேசாம நின்றுன்றதுனா ஒத்தட்டியும் ஒண்ணுமே பேசவே இல்லை. அப்புறம் என்ன பண்றது, உடனே அந்த எமர்ஜென்சிக்கு அந்த டாக்டர் வந்தார். வந்துட்டு வயத்துல வந்து அந்த கண்ணாடி அந்த சைட் லேம்ப் இருக்கு இல்லையா, ரேவியூ அந்த மிரர் ஆட்டோடது, அது வயத்தை கொஞ்சம் கிழிச்சிருந்தது அவளை. அப்ப என்ன சொன்னா, ஃபுல் பாடி வந்து ஸ்கேன் பண்ணணும், ஏன்னா மண்டேல தான் அடிச்சது, மூஞ்சியில வந்து அடிச்சதுனால அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டும் உடனேயே அங்கேருந்து எடுத்துட்டு ஃபுல் பாடி ஸ்கேன் இதில் பண்ணினோம், அப்போலோலேயே பண்ணினோம். அப்போலோலேயே பண்ணினோம், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது சார் அப்படின்னு அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்தா, வந்துட்டும் ஷி வாஸ் இன் ஐசி, அதுலேயே அந்த எமர்ஜென்சிலேயே வச்சுட்டு இருந்தா நாங்கள் வந்து அனுப்ப முடியாது, அந்த இவர் வந்து அந்த பிரெயின் அந்த டாக்டர் வந்து பார்த்தா தான் நாங்கள் வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு. சரின்னு நாங்களும் பேசாமல் உட்காண்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் அந்த இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தார். அவர் வந்துட்டு நாங்கள் இருந்தோம், நீங்கள் போ இது பண்ணுங்கோ அப்படின்னு. அப்புறம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், அவர் கேட்டார் என்னம்மா நடந்தது அப்படின்னு கேட்டார் என் பொண்ணுக்கிட்ட.
கேட்ட உடனே அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான், இதான் நடந்தது, நான் இந்த சைடு விழுந்தேன், இப்படி ஆச்சு எல்லாம் சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர்ல இப்படியே வச்சுட்டு என் பொண்ணை கொஞ்சம் நேரம் இப்படியே பார்த்துட்டே இருந்தார். எங்களுக்கெல்லாம் உதறல் எடுத்துட்டு, என்ன இவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, சரிம்மா ஒன்றும் இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்த உடனே எங்கள்கிட்ட சொல்றாரு, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை, இந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு சொல்றது இவ்வளோ தெளிவாக பேசுகிறாவோ, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் அப்சர்வேஷனுக்கு நான் அனுப்ப மாட்டேன், அவளை அப்சர்வேஷனுக்கு அவங்க இருக்கட்டும் அப்படின்னு. அப்பவும் அவருக்கு நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இதெல்லாம் ஏறித்து எமர்ஜென்சியில் ஐசியூவில் தான் அவன் இருந்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து ஷிஃப்ட் பண்ணான், அவளை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே வந்தார். திருப்பி கார்த்தால ரவுண்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்தார். என்னம்மா நடந்ததுன்னு திருப்பி கேட்டேன். நாங்கள் உட்காந்துருந்தேன், அவன் வந்து திருப்பி அதே கதையே அப்படியே சொன்னான். சொன்ன உடனே திருப்பியும் அவர் வந்து அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல, பேசாமல் கேட்டுருந்தார். இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்ற, ஆனா நீ இவ்வளோ தெளிவா பேசுறியம்மா, எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையே அப்படின்னா. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு எங்க ஆத்காட்ட சொன்னார், அவர் திருப்பி கரெக்டா தான் பேசுறா, நேற்றுக்கு சொன்ன அதே மேட்டர் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கான், இருந்தாலும் எனக்கு அதுல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, நெருடலா இருக்கு, இன்னும் ஒரு நாள் வச்சுக்கட்டோமா அப்படின்னா, அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு திருப்பி சாயங்காலம் வந்து கேட்டா திருப்பி அதே கதையே தான் அவர் சொல்றான். அவருக்கே வந்து என்ன சொல்றதுன்னு பிடிப்படவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் சரி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இருக்கா மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே நார்மலாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வயரை மட்டும் ஒரு ஸ்கேன் எடுக்கலாம், ஏன்னா பொன் குழந்தை இல்லையா அந்த இது எதான ரப்சர் ஆயிருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஸ்கேன் மட்டும் திருப்பி எடுத்தான், அதுலேயும் ஒன்றும் வரல. அப்புறமா தான் வந்து மூணாவது நாள் இல்லை நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணேன். டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வந்தாச்சு, அவள் ஆற்றுல இருந்தாள். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அமாவாசை வந்தது, அந்த இது இந்த இப்போ இதெல்லாம் முடிஞ்சா விட்டு அமாவாசை வந்தது, நாங்கள் பிரசாதத்துக்கு போகிறதுக்கு போனோம். போன உடனே நான் பத்மஜா மாமி இருந்தானே, பத்மஜா மாமி லலிதா மாமி இருந்தா கூட, அப்போ நாங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு குருநாதர் என்னடி காப்பாற்றி கொடுத்துட்டேன்னா போருமா அப்படின்னு தான் கேட்டார். நான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு ஒன்றுமே சொல்லலை, உள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை குருநாதர் போரு மோலியோடி அப்படின்னார். அதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும், அது ஒரு பெரிய பாக்கியம், எப்போ நினச்சாலும் அதை மறக்கவே முடியாது. அந்த ஒரு சீன் வந்து நான் சொல்லும்போது எல்லாருமே பயந்துப்பா எப்படி நடந்ததா அப்படின்னு, ஆனால் அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி கொடுத்தவர் குருநாதர் தான். அடுத்து இது சொல்லணும்னா, இப்போ ரீசண்டாக எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து திடீர்னு பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம், எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து காலங்கார்த்தால 3-4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துடுத்து. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், பண்ணியாச்சு, அட்மிட் பண்ணிட்டோம். அவர் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் ஒருத்தர் வந்து கையில் 10 பைசா எடுத்துகிட்டு போல நேராக டாக்டர் போயாச்சு. போன உடனே அவர் சொல்கிறார், ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா, ஒரு இன்ஜெக்ஷன் 30,000, இன்னொன்று வந்து ஏதோ சம்திங் என்னெல்லாமோ சொன்னான். புள்ள இருந்தால் கூட சரி டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்புறம் நான் வந்து நினச்சிட்டேன், குருநாதா 1 பைசா கொண்டு வரல, இவர் இந்த லட்சணம் இப்போ 30,000 ரூபா கட்டுங்கிற, நம்ம ஆற்றுக்கு போய் தானே எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்ட் அந்த டாக்டர் வெளில வர, இல்லைம்மா மேலேருந்து அந்த டாக்டர் வந்து இதில் பார்த்துட்டார் வீடியோவில், உங்கள் ஆத்துக்காருக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வேணாம்னு சொல்லிட்டா, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இது பண்ணிக்கலாம் சில இதெல்லாம் சொல்லியிருக்கான். சரி அப்புறம் உடனே ஐசியூவில் அட்மிட் ஆகி உடனே அந்த ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உடனேயே வந்து இட் இஸ் அ ஹார்ட் அட்டாக் அப்படின்னுட்டு இது பண்ணிட்டு உடனே அவள் வந்து ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டின்னு போயிட்டான். ஆன்ஜியோ பண்ணினதுல 2 இடத்துல பிளாக் இருந்தது. ஒரு பிளாக் வந்து இட் வாஸ் ரியலி மேசிவ், அதாவது அது 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 அந்த பிளாக் பெருசாக இருந்து அது வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்ததான். அது வந்து என்ன ஆயிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்ததுனால அந்த இதுலேயே ஸ்காரே இருந்திருக்கு, அந்த அந்த இது நகுந்தது அந்த ஸ்கார் இருந்தது.
அந்த இது ஒன்று இருந்தது. இன்னொன்று ஒன்று, அப்போ அவர் வந்து நானும் என் மச்சினந்தான் கூட இருந்தான், நாங்கள் ரெண்டு பேரும் தான் போய் பார்த்தோம். இந்த மாதிரி ரெண்டு இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு வந்து ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னார். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இது மருந்து கொடுக்குறேன், கொடுத்துட்டும் பார்க்கலாம். இன்னொரு இது வந்து இன்னொரு ரெண்டு நாள் கழித்து நம்ம திருப்பி ஒரு ஆன்ஜியோ பண்ணணும். எனக்கு இது வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால என்கிட்ட ஒரு மிஷின் இல்லை, அதுக்கு உண்டான மிஷின் வந்து நான் இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கணும், அதுக்கு உண்டானதும் நான் நீங்கள் தான் பே பண்ணணும். சரின்னு எல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லியாச்சு எல்லாம். நான் ஆஸ் யூஷுவல் உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி ஆகிடும், ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, நீ வந்து வெளில உட்காந்து தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் படி அப்படின்னாரு. சரி, வெளியில் உட்காந்துட்டு நம்மளுக்கு அதானே வேலை, கரெக்ட் அது பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மூணாம் நாளைக்கு திருப்பி ஆன்ஜியோ பண்ணா, ஆன்ஜியோ பண்ணா 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 டைம் ஆயிண்டே இருக்கு, வெளியில் வரவே இல்லைப்பா. நானும் என் மச்சனும் செம்ம டென்ஷன் உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பொறுமையா, அப்புறம் அவர் வந்து வெளில வர்றார், இன்னொரு டாக்டரை கூப்பிடுறார், அவர் உள்ள போறார், என்னமா கபகபாங்கிறா, ஒன்றும் எதுவுமே சொல்லவே இல்லை. நானும் இவனும் உட்காண்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுத்தே, என்னப்பா அதுன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டார், ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை டாக்டர் சுந்தர் ஹரிஹரன் நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னார், இட் இஸ் அ மிரக்கிள்மா அப்படின்னார். என்னம்மா கொடுத்த அவருக்கு அப்படின்னார். நான் ரொம்ப இதுவாக நேற்றுக்கு கீரை மிளகுட்டல் தான் சார் கொடுத்தேன், டெய்லி அதையே கொடுத்துருங்கோ இனிமே அப்படின்னார். அப்புறமா எங்களுக்கு அந்த ஆன்ஜியோ எடுத்த அந்த வீடியோ இதை போட்டு காமிச்சார், போட்டு காமிச்சுட்டும் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு, அந்த ஸ்கார் எங்கம்மா போச்சு அப்படின்னு அவர் என்ன கேட்குறார். அப்புறம் ஒன்றுமே சொல்லலை, அங்கே அழுதுகிட்டே தான் நின்றுட்டுருந்தேன், என்ன சொல்ல முடியும், குருநாதா குருநாதான்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல குருநாதர் வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை விட வேற என்ன வேணும், அந்த மாதிரி பண்ணி கொடுத்தார். சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுதான் ஒரே வார்த்தை, இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னா சர்மா மாமாவால் தான், அதில் வேற கருத்தே கிடையாது. குருநாதர் எங்களுக்கு வந்து குருநாதர் காமிச்சு கொடுத்த சர்மா மாமாவுக்கு கோடி கோடி நமஸ்காரம், தேங்க்யூ.